ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ஆதிஃப் யூடியூப். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கர்ணன் என்கிற படத்தை பத்தி. இந்த படத்துல தனுஷ் அவர்கள் முன்னாடி கதாபாத்திரம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ஜோடி இந்த படத்துல ராஜிஷா விஜயன் என்கிறவங்க நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்துல லால் அவர்கள், யோகி பாபு, நடராஜன், கௌரி, கிஷன், லக்ஷ்மி, பிரியா என்கிற நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. படத்துக்கு மியூசிக் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. படம் ஒபிஷியலி 9th April 2021 ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த கர்ணன் படத்துடைய கதை 1997 நடந்த மேலவளவு அண்ட் 1999 நடந்த மஞ்சோலை சண்டை செய்யறாங்க. கர்ணனுக்கு ஒத்தாசையா எப்ப பார்த்தாலும் ஒத்தர் இருப்பாரு. அவர் தான் கர்ணனுடைய தாத்தா. இந்த தாத்தா கேரக்டர் எப்ப பார்த்தாலும் கர்ணன் கூட இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஒரு கபடி போட்டியில கர்ணன் அந்த கபடி ஜட்ஜ அடிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு, அந்த பொண்ணுடைய குடும்பம் வந்து ரோட்ல நின்று கொண்டிருக்கும். பஸ் வர காட்டி நிறைய பஸ் அந்த ரோட்ல பயணிக்குது. ஆனாலும் அந்த புள்ளத்தாச்சி பொண்ணை ஏத்துட்டு போறதுக்கு எந்த பஸ்ஸும் நிப்பாடுது இல்ல. இதை பார்த்து கொண்டிருந்த கர்ணனுடைய தாத்தா அந்த இடத்துக்கு போய் ஒரு பஸ் நிப்பாடு பார்ப்பாரு. பட் எந்த பஸ்ஸும் நிப்பாடுதில்ல. அந்த புள்ளத்தாச்சி பொண்ணுடைய ஒரு பையன் இருப்பான், அவன் ஒரு கல் எடுத்து அந்த பஸ் கண்ணாடி உடைச்சிருவான். கர்ணனுடைய தாத்தா தான் அந்த கல் அடிச்சதுன்னு கர்ணனுடைய தாத்தா போட்டு அடிக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த கர்ணன் கோவத்தில் அந்த கண்டக்டர் அண்ட் பஸ் டிரைவருக்கு அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸோடைய கண்ணாடி உடைக்கிறாரு. கர்ணன் கூட இருந்த அந்த கபடி ஆட வந்த அந்த பசங்களும் அந்த பஸ்ஸை உடைச்சி தூள் தூளாக்குறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஊருக்கு வருது. இந்த பஸ் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கர்ணனுடைய மொத்த ஊரும் வந்து போலீஸ் முன்னாடி நிக்குது. இதை பார்த்து அந்த பஸ் ஓனர் என்ன பண்றாருன்னா, அந்த கேஸை வந்து விட்ரோ பண்றாரு. ஆனாலும் போலீஸ் ஆபீசரா இருந்த நடராஜன் என்ன பண்றாருன்னா, அன்னைக்கு இருந்த ஒரு சில ஊர் தலைவர்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாரு. அங்க ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற பேர்ல அடிச்சு டார்ச்சர் பண்றாரு. அடுத்த நாள் தான் கர்ணனுக்கு தெரிய வருது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க 5 பேரை வந்து அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் மேல வச்சிருக்கிறாங்கன்னு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே கர்ணன் அவர் கூட இருந்த பசங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த 5 பேரை வந்து காப்பாத்திட்டு போறாங்க. போலீஸ் இந்த ஊருக்கு வந்து ஊர் மக்களையும் அந்த ஊரையும் நாசப்படுத்த போகுதுன்னு கர்ணனுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால கர்ணன் அந்த ஊர் மக்களை வந்து போலீஸ் கூட சண்டை போடுறதுக்கு தயார்படுத்துறாரு. இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே கர்ணனுக்கு ஒரு லெட்டர் வருது ஆர்மியில இருந்து. அவரை வந்து ஆர்மிக்கு செலக்ட் பண்ணாங்கன்னு கர்ணன் இந்த வேலைக்கு போகாம இருக்கிறாரு. ஆனா அந்த ஊர் மக்கள் கர்ணனை அந்த ஊரை விட்டு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வருது. போலீஸ் வந்து அந்த மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அடிச்சு அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. இதை பார்த்து கொண்டிருக்க முடியாத கர்ணனுடைய தாத்தா தீக்குளிச்சு இறந்து போறாரு. அந்த ஊரை விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் கர்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் கர்ணன் திரும்ப அவருடைய ஊருக்கே வந்து அவருடைய ஊர் மக்களை தாக்கின அந்த போலீஸுக்கு என்ன பண்றாரு என்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை படமாக்கின விதத்தை வந்து உண்மையாவே நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். அண்ட் படத்துல தனுஷ் அவர்களுக்கு கிடைச்ச அந்த கதாபாத்திரத்தை அவர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. ஒரு சில சீன்ஸ்ல தனுஷ் அவர்கள் நடிச்சிருந்த விதத்தை பார்க்கும் போது எனக்கே புல்லரிச்சிட்டு. தனுஷ் அவர்களுடைய அட்டகாசமான நடிப்புனால இந்த படம் பெரிய அளவுல ஒரு பெரிய வெற்றி பெறும் நினைக்கிறேன். படத்துடைய கதாநாயகி ரஜிஷா விஜயன் அவர்களுக்கு இதுதான் முதல் தமிழ் படம். இந்த படத்துல அவங்களுடைய நடிப்பு உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துல யோகி பாபுவும் நடிச்சிருக்கிறாரு. பட் அவரை நம்ம வந்து ஒரு கமீடியனா இந்த படத்துல நம்ம பார்க்க மாட்டோம், ஒரு கதாபாத்திரமா தான் பார்ப்போம். ஏன்னா அவ்வளவு அருமையா அவரும் அவருடைய கதாபாத்திரத்தை பண்ணிருக்கிறாரு. இந்த படத்துல இன்னும் நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. லால் அவர்கள் நடிச்சிருந்தாரு, நடராஜன் அவர்கள் நடிச்சிருந்தாரு, அந்த ஊர் மக்களா நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அந்தந்த நடிகர்கள் அவங்களுடைய கதாபாத்திரங்களை ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. மாரி செல்வராஜ் அந்தந்த நடிகர்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் சொல்லலாம். படத்துல பின்னணி இசை என் பாடல்கள் வந்து உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் நெக்ஸ்ட் லெவல் சொல்லலாம், மேபி நேஷனல் அவார்ட் கூட கிடைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. படத்துல பாடல்களும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பாடல்களையும் ரொம்ப சரியான இடத்துல தான் பிளேஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த படத்துடைய திரைக்கதை ரொம்ப பெரிய ஒரு பலமா இருக்குது படத்துக்கு. அண்ட் சிஜிஐ ஒர்க் பார்த்தோம்னா சில இடங்கள்ல அந்த சீனுக்கு தேவைப்படும் அதுக்கு மட்டும் தான் பண்ணிருக்கிறாங்க. அடிஷனலா ஒரு சிஜிஐ ஒர்க் கூட இந்த படத்துக்கு பண்ணல. படத்துடைய சினிமாடோகிராபி ஒர்க் படத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தை பார்க்குற நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ஒரு நல்ல தரமான ஒரு படம், குடும்பமா போய் பாருங்க, ரொம்ப நல்ல ஒரு படம். இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ ஸ்கோரா 9.5 out of 10 தரேன். படத்தை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதிஃப் யூடியூப் சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் நான் ஆதிஃப். நன்றி, வணக்கம்.